அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. மேற்குவங்கத்தில் மாலை 5:30 நிலவரப்படி 80.47% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்குவங்கத்தில் 8 கட்டங்களாக நடைபெறவுள்ள வாக்குப்பதிவில் முதற்கட்ட வாக்குப்பதிவு 30 தொகுதிகளில் நடைபெற்றது. அதிகபட்சமாக பாங்கரா தொகுதியில் 73.68% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக அமைதியாக நடந்த வாக்குப்பதிவில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் சில வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அசாமில் நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் 72% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்ட வாக்குப்பதிவில் 47 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. வாக்காளர்கள் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்தனர். முதற்கட்ட தேர்தலை முன்னிட்டு இரு மாநிலங்களிலும் தீவிர பாதுகாப்பு பணியில் மாநில காவல்துறையினருடன் மத்திய துணை ராணுவ படையினரும் ஈடுபட்டனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடன் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் விவிபேட் கருவிகளும் வைக்கப்பட்டிருந்தன. கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகபட்சமாக 1000 வாக்காளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. கொரோனா தொற்று உள்ளவர்கள், 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் தபால் வாக்களிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.